வணக்கம். ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக ஜெயா. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விக்ராந்த் போர் கப்பல். 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விமானம் தாங்கி கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. தென்காசி அருகே நீட் தேர்வு அச்சத்தால் மேலும் ஒரு மாணவி தற்கொலை. உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. ரேஷன் கடைகளில் கூகுள் பேடிஎம் போன்ற யுபிஐ வசதி மூலம் பொருட்கள் வாங்க ஏற்பாடு. தமிழக அரசு அறிவிப்பு. போதைப்பொருள் விவகாரத்தில் மத்திய அரசு மீது வீண் பழி சுமத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுக அமைச்சர்கள் நடத்தும் மது ஆலைகளை மூடவும் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் கம்பம் அருகே நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்ட சம்பவம். மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. தொடர் உயிர் பலி விபத்து சம்பவங்களால் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகம் மூடல். 30,000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளதால் மறுகட்டமைப்பு பணிகளை விரைந்து தொடங்க கோரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இந்திய கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலான விக்ராந்தை பிரதமர் திரு மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் கட்டமைக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலான விக்ராந்தின் சோதனை ஓட்டம் அண்மையில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இதையடுத்து INS விக்ராந்த் போர்க்கப்பலை கொச்சியில் இன்று நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இருப்பினும் அனைத்து ஒத்திகைகளும் முடிந்து விக்ரமாதித்யா போர்க்கப்பலுடன் இணைந்து அடுத்த ஆண்டு இறுதியில்தான் விக்ராந்த் சேவையில் ஈடுபடும் என கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் இந்திய கடற்படைக்கு மேலும் பலத்தை கூட்டும் என்றும் இந்து மகா சமுத்திரத்தில் இந்திய கடற்படைக்கு வலு சேர்த்து கடல் எல்லைகளை காக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களுக்கும் பதிலாகத்தான் INS விக்ராந்த் போர்க்கப்பல் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். INS விக்ராந்த் போர்க்கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்து உரையாற்றிய பிரதமர் திரு மோடி இந்திய கடற்படைக்கு பெருமை மிகு வரலாறு இருப்பதாக கூறினார். INS விக்ராந்த் கப்பல் ஒவ்வொரு இந்தியனின் பெருமை என்றும் இந்தியர்களின் திறமை மன உறுதிக்கு உதாரணமாக இக்கப்பல் விளங்குவதாகவும் தெரிவித்தார். இந்தியா எதிர்கொள்ளும் சவால்களின் பதிலாக இந்த கப்பல் கடலில் உருவெடுத்துள்ளதாகவும் கேரள கடற்கரையிலிருந்து இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு விடியல் பிறந்துள்ளதாகவும் கூறினார். தற்சார்பு பாரதத்தின் பெருமை மிகு அடையாளமாக கம்பீரமாக விக்ராந்த் காட்சியளிப்பதாகவும் இதில் 76% பாகங்கள் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டவை என்றும் இது ஒரு மிதக்கும் நகரம் என்றும் குறிப்பிட்டார். INS விக்ராந்த் கப்பல் கட்டுமானம் மூலம் விமானம் தாங்கி போர்க்கப்பலை சொந்தமாக கட்டும் திறன் கொண்ட வெகு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இந்திய கடற்படை வடிவமைத்த INS விக்ராந்த் கப்பல் கொச்சி கப்பல் கட்டுமான தளத்தில் 23,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. உலகின் மிகப்பெரிய நவீன போர்க்கப்பல்களில் ஒன்றான INS விக்ராந்தின் கட்டுமான பணிகள் 2009 தொடங்கப்பட்டன. 45,000 டன் எடை கொண்ட இக்கப்பலில் 14 தளங்களில் 2,300 அறைகள் உள்ளன. மிக்ரக போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் உட்பட ஒரே நேரத்தில் 30 விமானங்களை விக்ராந்தில் இருந்து இயக்க முடியும். பெண் அதிகாரிகளுக்கு தனிப்பிரிவை உள்ளடக்கிய INS விக்ராந்த் கப்பலில் ஒரே நேரத்தில் 1,700 பேர் பணியாற்றலாம். 18 knot வேகத்தில் தொடர்ந்து 7,500 நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு பயணிக்கும் திறன் கொண்ட இந்த கப்பலின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 28 knot என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் உள்ள 4 gas விசையாழிகள் மூலம் கப்பலுக்கு தேவையான 88 MW மின்சாரம் உற்பத்தி செய்து கொள்ளப்படும். INS விக்ராந்த் மூலம் சொந்தமாக விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டும் திறன் படைத்த அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது.
அதிமுக பொதுக்குழு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவு செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடந்தது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம், அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி திரு ஜி ஜெயச்சந்திரன், பொதுக்குழு செல்லாது என்றும் ஜூன் 23ஆம் தேதிக்கு முன்பு இருந்த நிலையே தொடர வேண்டும் என்றும் தீர்ப்பளித்திருந்தார். இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி திரு துரைசாமி, திரு சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. தனி நீதிபதியின் உத்தரவு செல்லாது என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை தடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கே கே ரமேஷ் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த மனுவில் கடந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த 55 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் என்றும், மறுநாள் 13 பேர் கைது செய்யப்பட்டனர் எனவும் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பிடித்து செல்கின்றனர். ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து மீன்பிடிக்க சென்று கைது செய்யப்பட்ட மீனவர்களை கையை உயர்த்த சொல்லி அவர்கள் மீது கிருமி நாசினி தெளிக்கப்பட்டுள்ளது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் தடுக்கப்பட வேண்டும். இலங்கை அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் அனிருத்த போஸ் மற்றும் விக்ரமநாத் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் அடுத்த கட்ட விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அறிவிக்க கோரும் பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி எம்ஆர் ஷா தலைமையிலான அமர்வு, மனுதாரரிடம் தங்கள் விளம்பரத்திற்காக தாங்கள் நோட்டீஸ் அனுப்ப முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. ஒரு மொழியை தேசிய மொழியாக அறிவிப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில்தான் சட்டம் இயற்ற முடியும் என்றும், மத்திய அரசுதான் இதனை முடிவு செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உறுதிபட தெரிவித்தனர். சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அறிவிப்பது தொடர்பான பிரச்சினை நீதிமன்றத்திற்கு தொடர்பு இல்லாதது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உள்ள அனைவரும் மோசமானவர்கள் இல்லை என மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி கூறியுள்ளார். மேற்குவங்க தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய செல்வி மமதா பானர்ஜி, ஆர்எஸ்எஸ்ஸில் உள்ள அனைவரும் மோசமானவர்கள் இல்லை என்றும், அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் மோசமான அமைப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். பாஜக செய்யும் அரசியலுக்கு ஆதரவு தெரிவிக்காதவர்களும் ஆர்எஸ்எஸ்ஸில் உள்ளனர் என்று கூறினார். செல்வி மமதாவின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்டவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாஜகவை தொடர்ந்து விமர்சித்து தேசிய அரசியலில் கால் பதிக்க விரும்பும் செல்வி மமதா பானர்ஜி திடீரென ஆர்எஸ்எஸ்ஸுக்கு ஆதரவாக பேசியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை எழுப்பியுள்ளது. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட கர்நாடகாவைச் சேர்ந்த சாமியாரை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் உள்ள முருகா மடத்தின் பீடாதிபதியாக உள்ள சிவமூர்த்தி முருகா சரணர் சுவாமிகள் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சிவமூர்த்தி முருகா சரணர் சுவாமிகள் கைது செய்யப்பட்டார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவரை போலீசார் சித்ரதுர்கா மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது சிவமூர்த்தி முருகா சரணர் சுவாமிகளை 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் காவலில் இருந்தவாறே அவர் மருத்துவ சிகிச்சை பெறவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விவகாரத்தில் அரசியல் தலையீடு இருக்காது என்றும், சுதந்திரமாக விசாரிக்க போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில முதல்வர் திரு பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார்.
பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள சிவமூர்த்தி முருகாசரணர் சுவாமி லிங்காயத் மடத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கர்நாடகாவில் பரபரப்பு நிலவுவதால் பல இடங்களில் போலீஸ் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் அரசு பணிக்காக மரம் அகற்றப்பட்டபோது அதில் இருந்த நூற்றுக்கணக்கான பறவைகள் விழுந்து மடிந்த சம்பவத்திற்கு இயற்கை ஆர்வலர்களின் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. கேரள மாநிலம் மலப்புரத்தில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்றது. அப்போது சாலையோரமாக இருந்த பழமையான மரத்தை சாலை பணியாளர்கள் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அகற்றிய போது பெரும் சப்தத்துடன் மரம் கீழே சாய்ந்தது. அப்போது அதில் இருந்த பறவைகள் சப்தம் எழுப்பியபடி பறந்து தப்பிச் சென்றன. எனினும் சில பறவைகள் மரத்தின் கிளையில் சிக்கிக் கொண்டு நசுங்கி இறந்தன. இந்த வீடியோவை இணையத்தில் பகிர்ந்து பலரும் தங்கள் ஆதங்கத்தை பதிவிட்டு வருகின்றனர். வளர்ச்சியின் பெயரால் மரங்களை வெட்டி மனித இனம் அரங்கேற்றும் இந்த கொடூர செயல் பலரது கண்டனத்தையும் பெற்று வருகிறது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பட்டி ஊராட்சியில் நள்ளிரவில் 6 இடங்களில் மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பட்டி ஊராட்சியில் நேசன் கலாசாலை தொடக்க பள்ளி தெருவில் நள்ளிரவில் 6 இடங்களில் தொடர்ந்து பலத்த சத்தம் கேட்டுள்ளது. நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததால் ஏற்பட்ட அதிர்வில் வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகளும் இருசக்கர வாகன விளக்குகளும் உடைந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடங்களில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டதில் கல்குவாரிக்கு பயன்படுத்தப்படும் ஜெலட்டின் நாட்டு வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்திருப்பது தெரிய வந்தது. நள்ளிரவில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தென்காசி அருகே நீட் தேர்வு முடிவு பயத்தால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள குலசேகரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த அமல்ராஜ் என்பவரின் மகள் ரவீனா கடந்த 2 ஆண்டுகள் நீட் தேர்வு எழுதி தோல்வியடைந்தார். எனினும் இந்த ஆண்டும் 3வது முறையாக நீட் தேர்வு எழுதினார். இந்நிலையில் ஆன்லைனில் வெளியான நீட் தேர்வு விடைத்தாளை சரிபார்த்த ரவீனா இந்த ஆண்டும் தேர்ச்சி பெறுவது கடினம் என எண்ணி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பெற்றோரும் உறவினர்களும் உடலை அவசரமாக தகனம் செய்து கொண்டு சென்ற தகவல் கிராம நிர்வாக அலுவலருக்கு கிடைத்ததும் காவல் நிலையத்திற்கு அவர் தகவல் தெரிவித்தார். இதையடுத்து நேரில் சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டம்மா வேலைக்கு போயிடுச்சு. நான் வந்து உள்ள வீட்டில் கூட தான் இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரம் அப்பா கடைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரத்தில் தூக்கி போட்டு இறந்து போனேன். இந்த நிலைமை என் பொண்ணுக்கு வந்த நிலைமை அடுத்த ஆளுக்கு யாருக்கும் வரக்கூடாது. இன்னும் இன்னமாதிரி நிறையா பிள்ளைங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைய இறந்துருக்காங்க. கடைசி இழப்பு என்னதான் இருக்கட்டும், காலகாலமாக இவங்க எங்கன்னு செய்ய போகிறாங்க. யார் போராட்டம் பண்ணாலும் அதை சாதாரண ஏழைங்க குரல் கொடுத்து தான் எங்கேயுமே போய் கேட்டுக்கிறேன். நீட்டை கொஞ்சம் கட் பண்ணதுக்கு வழி வேணுங்க ஐயா. சென்னை வெப்பேரியில் செயல்படும் தனியார் கல்லூரி ஒன்றில் படித்து வந்த மாணவி கல்லூரியின் மாடிப்படியிலிருந்து தவறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுனில் சர்மா, சீமா சர்மா சம்பதியினரின் மகள் ரோஷினி சர்மா வெப்பேரி நெடுஞ்சாலையில் உள்ள கல்லூரியில் இளங்கலை 3வது ஆண்டு படித்து வந்தார். இன்று கல்லூரியின் முதல் நாள் என்பதால் வழக்கம்போல் கல்லூரிக்கு புறப்பட்ட ரோஷினி வகுப்பிற்கு தாமதமானதால் 4வது மாடி படுக்கெட்டில் வேகமாக ஏறி சென்றார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு அங்கேயே அவர் மயக்கமடைந்தார். காலை நேர முதல் வகுப்பு முடிந்து அந்த வழியாக சென்ற பேராசிரியர் ஒருவர் மாணவி ரோஷினி கீழே விழுந்து கிடந்ததை பார்த்ததும் சக பேராசிரியர்கள் உதவியுடன் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் மாணவி ரோஷினி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த வேப்பேரி போலீசார் மற்றும் கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு கல்லூரி நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தினர். கல்லூரியின் மாடிப்படியிலிருந்து தவறி கீழே விழுந்த மாணவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசின் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு திமுக அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என
தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், துறைமுகங்கள் தனியார் மயமாக்கப்படுவதால் தான் போதைப்பொருள் இந்தியாவில் நுழைகிறது என அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்த குற்றச்சாட்டிற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தூத்துக்குடி துறைமுகத்தில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மது விற்பனையில் ஒவ்வொரு தமிழனிடமும் சென்ற ஆண்டு மட்டும் 5,000 ரூபாய் வசூல் செய்து திமுக அரசு போதையை ஒழிக்கும் என எப்படி நம்புவது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்கள் திறனற்ற தன்மையை மறைக்க மத்திய அரசின் மேல் பழி போடுவதை திமுக அரசு நிறுத்திவிட்டு, திமுக அமைச்சர் தாங்கள் நடத்தும் மது ஆலைகளையும் மூடிவிட்டு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். நடிகர் பிரசாந்த் மீது சுவிட்சர்லாந்து விமான நிலைய பெண் ஊழியர் ஒருவர் பண மோசடி செய்திருப்பதாக கூறி பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த குமுதினி என்ற பெண் சுவிட்சர்லாந்து விமான நிலையம் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் நடிகர் பிரசாந்த் மீது புகார் அளித்துள்ளார். 10 லட்சம் ரூபாயை நடிகர் பிரசாந்த் தன்னிடம் மோசடி செய்திருப்பதாக கூறி அப்பணத்தை திரும்ப பெற்று தருமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனிடையே குமுதினி என்ற பெண் பொய்யான புகார் அளித்திருப்பதாகவும், 3 முறை தங்களது வீடு தேடி வந்து பிரச்சனையில் ஈடுபட்டதாகவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நடிகர் பிரசாந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு புகார்கள் குறித்தும் பாண்டிபஜார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் அமல்படுத்தியுள்ள சுங்கக்கட்டண உயர்வை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் அமல்படுத்தியுள்ள சுங்கக்கட்டண உயர்வை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என்றும், தமிழக அரசும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள நெடுஞ்சாலைகளில் சுமார் 50 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்ற நிலையில், கடந்த ஏப்ரல் மாதம் 22 சுங்கச்சாவடிகளிலும் தற்போது மேலும் 28 சுங்கச்சாவடிகளிலும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சுங்கக்கட்டணத்தை உயர்த்தி இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். அதிலும் முன்பு இருந்ததை விட 15% அதிகமாக சுங்கக்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் அனைத்து தரப்பினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரக்கூடிய சூழ்நிலை இருப்பதால், ஏழை எளிய சாமானிய மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர், வணிகர்கள், வாகன உரிமையாளர்கள் போன்ற அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே சொத்து வரி உயர்வு, ஆவின் பொருட்களின் விலையேற்றம், கட்டுமான பொருட்கள், விவசாயம் சார்ந்த பொருட்களின் விலை உயர்வுகளால் மக்கள் கடுமையாக பாதிப்படைந்து தவிக்கும் நிலையில், இந்த சுங்கக்கட்டண உயர்வு அனைவருக்கும் கூடுதல் சுமை அளிப்பதாக அமைந்துவிடும் என புரட்சித்தாய் சின்னம்மா சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று தமிழகத்தில் தனியார் பேருந்துகள் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் தனது இஷ்டத்திற்கு பேருந்து கட்டணத்தை மக்களிடம் வசூல் செய்து வரும் நிலையில், தற்பொழுது அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுங்கக்கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழகத்தில் உள்ள சாலைகள் பராமரிப்பு இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்படும் நிலையில், விதிகளுக்கு ஏற்ப சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும். இவ்வாறு தமிழக அரசை புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டுக்கொண்டுள்ளார். புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி காலத்தில் இதுபோன்று சுங்கக்கட்டணம் உயர்த்தப்பட்ட போது ECR சாலையில் அமைந்துள்ள சுங்கச்சாவடி நிர்வாகத்தினரை அழைத்து பேசி கட்டண உயர்வை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சுங்கக்கட்டணம் குறைக்கப்பட்டதை சின்னம்மா சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று தமிழக ஆட்சியாளர்களும் முயற்சி மேற்கொண்டு சுங்கக்கட்டண உயர்வை குறைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை மேலூரில் இளம்பெண்ணை காதலித்து ஏமாற்றிய வழக்கில் சிறைக்கு சென்ற இளைஞர் ஜாமீனில் வெளியே வந்ததும் சிறை வளாகத்திலேயே அப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். மேலூர் அருகே உள்ள மணப்பட்டியைச் சேர்ந்த ரம்யாவும் கோட்டப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜாவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2019 தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அழகுராஜாவை ரம்யா வற்புறுத்தியதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அழகுராஜா தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கொட்டாம்பட்டி காவல் நிலையத்தில் ரம்யா புகார் அளித்தார்.
இதையடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட அவர் ஜாமீனில் வந்ததும் சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றார். இதனால் போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தனர். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூரிலிருந்து சொந்த ஊர் திரும்பிய அழகு ராஜாவை போலீசார் கைது செய்து மேலூர் கிளை சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஜாமீனில் நேற்று வெளிவந்த அழகு ராஜா காதலி ரம்யாவை சிறை வளாகத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார்.